வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜிபி. இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. எஸ், கூலண்ட் லெவலோட ப்ராப்ளம் பற்றி தான் இந்த வீடியோ. அது எடுக்க தான் ஆக்சுவலாக போயிட்டுருக்கேன். ஸோ கூலண்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக என்னோடய வண்டி எடுத்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினப்பே குறைஞ்சிருச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எடுக்கும் போது அந்த கிட்டத்தட்ட ஒரு மினிமம் டு மேக்ஸிமம் பாரில் தான் இருந்தது ஆக்சுவலாக அந்த லெவல் வந்து. அப்புறம் ஓட்ட ஓட்ட திடீர்னு ஒரு 200-250 கிலோமீட்டர்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த மேக்ஸிமம்லேருந்து குறைஞ்சு ஃபஸ்ட்டு பாதி வந்தது. அதுக்கப்புறம் கடைசி ஆக வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பார்க்கே வந்துருச்சு. ஸோ அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு புது வண்டி எடுத்தோடனே இப்படி ஆனோடனே கொஞ்சம் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகும். என்னடா எடுத்து இப்போ ஒரு 250 கிலோமீட்டர் கூட ஓட்டலை, அதுக்குள்ளேயே இப்படி ஒரு கூலண்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கும் ஒரு மைண்ட் செட்டே இல்லை, கொஞ்சம் வெக்ஸாகவே தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போய் சரி பண்ணேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு வந்து அது சரி பண்ணுற வரைக்கும் சரியான ஒரு மைண்டே இல்லை, இப்போ வாப்ளிங்லேயே தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதை நான் போய் சரி பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து கூலண்ட் குறையுதுன்னா எல்லாேருக்கும் மேஜராக தெரிஞ்சது இது ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டோட கேப் வந்து பிரேக் ஆகி கூலண்ட் லீக் ஆகும். ஸோ அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் ஆகுறது. இது ரெண்டு தான் மேஜர். இது வந்து எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது தான். ஸோ இந்த ரெண்டுமே நடக்காமல் கூலண்ட்டு குறையுது அப்படிங்கும் போது தான் எனக்கு வந்து என்னன்னே புரியல ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதை பற்றி அதாவது யூடியூப்லேயே போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். இதை பற்றி ஒரு வீடியோ கரெக்டாக, அதாவது நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவே இல்லை ஆக்சுவலாக. எல்லாருமே இந்த பிரேக் ஆனது அண்ட் தென் கூலண்ட் வந்து இன்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் ஆகுது, இது ரெண்டை பற்றி தான் சொல்கிறாங்களோ தவிர வேறு எந்த ரீசனுமே சொல்லலை. ஸோ இது ரெண்டுமே நடக்காமல் கூலண்ட் வந்து குறையுது அப்படிங்கும் போது எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. ஆக்சுவலாக நான் ஷோரூம் போய் சரி பண்ணிட்டேன், அந்த ரீசனும் வந்து கேட்டுட்டேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேரும் சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ஒருத்தர் பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் கூட கேட்டார், இப்படி கூலண்ட் குறையுது ப்ரோ, திடீர்னு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டார். நான் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்ல ப்ரோ, போனீங்கன்னா ஈஸியாக சரியாயிரும் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அவரும் கேட்டுட்டார், ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது இதை பற்றின ஒரு கிளியரான வீடியோ இல்லை. ஏன்னா திடீர்னு வந்து புது வண்டி வாங்கி உங்களுக்கே இப்போ இன்கேஸ் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே திடீர்னு கூலண்ட் குறையுது அப்படிங்கும் போது யாராக இருந்தாலுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்காச்சு நண்பா, பட் எல்லாருக்கும் எப்படின்னு தெரில. உங்களுக்கும் அப்படி எதாவது புது வண்டி எடுத்து திடீர்னு எதாவது ப்ராப்ளம் வந்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை எல்லாேருக்கும் அப்படி தானாங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் ஸோ இப்படி வந்து இந்த ப்ராப்ளம் திடீர்னு வந்துச்சு. ஸோ இதுக்கான கரெக்டான வீடியோ எதுவும் இல்லை. ஸோ ஏன்னா இனிமேட்டுக்கு நிறையா பேர் பைக் எடுக்க போவாங்க, அவங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி கூலண்ட் குறையுமா அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஏன்னா 100க்கு 2 பைக் 3 பைக் தான் இப்படி ஆகும் அப்படிங்கிறதும் சொன்னாங்க ஷோரூம்லேயே. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஆகுமான்னு தெரில. அந்த ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி திடீர்னு புது பைக்கில் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு நார்மலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, இனிமேட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். சரி, ஓகே நண்பா. இதுக்கு மேலே அங்கே என்ன நடந்துச்சு, ஷோரூமில் என்ன சொன்னாங்க, அதை பற்றியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் ப்ராப்ளம், அதாவது கூலண்ட் டிக்ரீஸ் ஆகிறதான் ப்ராப்ளம்னு சொல்கிறேன். ஸோ கூலண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு 2 ரீசன் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று கூலண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடியில் ஒரு கேப் மாதிரி இருக்கும், அது வந்து பிரேக் ஆகிறது. நான் அது உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அண்ட் தென் ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்கன்னா கூலண்ட் வந்து இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் ஆகும். இந்த 2 ப்ராப்ளம் தான் மேஜராக நடக்கும். ஓகே நண்பா, இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலண்ட் செக் பண்ணுற இடம். ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ரெண்டுக்கும் சென்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. இல்லை மேக்ஸிமம் வரைக்கும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் மினிமம் பார் கீழே வராமல் பார்த்துக்கங்க. அண்ட் தென் இதுதான் நான் சொன்னலையே அந்த கூலண்ட் டேப்பு. ஸோ இது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் ஆகி கூலண்ட் வந்து லீக் ஆகும் அப்படின்னு சொன்னலையா, அது வந்து இந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து வண்டி நிறுத்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிடும், பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் இதான் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில், இது கூட தான் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ இதில் வந்து மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும், அதாவது இன்ஜின் ஆயிலுக்கு மேலே கூலண்ட் வந்து ஃப்ளோட் ஆகிறது தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இன்ஜின் ஆயிலோட கூட மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மேஜர் ப்ராப்ளமாக சொல்லுவாங்க. பட் அது இல்லாமல் புதுசாக இருக்கக்கூடிய பைக்கில் இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா கூலண்ட் எவாப்ரேஷன் அப்படினு சொல்லுவாங்க. ஸோ கூலண்ட் வந்து அந்த கேப் மூலமா எவாப்ரேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் அந்த கூலண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகலை அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஏர் லாக் இருக்கும். ஸோ நீங்கள் ஓட்ட ஓட்ட என்ன ஆகும் அப்படின்னா கூலண்ட் வந்து ஹீட் ஆகி, ஸோ ஹீட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலண்ட் லெவல் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ கம்ப்ரஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வாயர்லேருந்து கூலண்ட் லெவல் வந்து மேக்ஸிமம் மினிமம் லெவல் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம்லேருந்து மினிமம் லெவலுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் BS6 எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-250 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணுன்னே நான் வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா கூலண்ட் லெவல் வந்து திடீர்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு மீன்ஸ் இந்த சென்ஸ் மேக்ஸிமம்லேருந்து மினிமம் லெவலுக்கு குறைஞ்சிது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் பாருக்கு சென்டரில் தான் இருந்தது. ஸோ போக போக பார்த்திங்கன்னா மினிமம் லெவலுக்கு கீழே வந்துச்சு. நான் அதோட பிக் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு போடுறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து புரியும். பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டர் ஸ்டாண்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் கூலண்ட் ஒரு லெவல் பார்த்திங்கன்னா மினிமமுக்கு வந்துருச்சு. ஸோ இப்படி ஓட்டும் போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓவராக ஹீட் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கூலண்ட் இருக்குது. ஸோ இந்த கூலண்ட் லெவல் கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஓவர் ஹீட்டிங் அண்ட் தென் உங்களுக்கு கன்சோலில் பார்த்தா தெரியும் அந்த டெம்பரேச்சர் சிம்பிள் வந்து காமிக்கும். இந்த இதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா டியூ டு கூலண்ட் ரெடியூஸ் ஆகிறது தான் காரணம். ஸோ இப்படி ப்ராப்ளம் வந்தோடனே நான் உடனே ஷோரூமில் போய் கேட்டேன். ஸோ அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் நான் என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ரீசன் தான் சொன்னாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது உள்ளே ஏர்லாக் இருந்திருக்கும். ஸோ அதனாலே இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு எது சரியான ரீசன் அப்படின்னு வந்துட்டு தெரில. பட் இதே மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நடந்திருக்கு. அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ரெண்டு கூட என்கிட்ட வந்து கேட்டார் பர்சனலாக, ஸோ இந்த மாதிரி கூலண்ட் லெவல் வந்து குறையுது, என்ன காரணம், எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஆக்சுவலாக மேக் பண்ணேன். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதை பற்றி கரெக்டான வீடியோ ஒன்றும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணிங்கனாலும் அந்த கீழே வந்து கூலண்ட் பிரேக் ஆகிறது அண்ட் தென் இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் ஆகிறது, இந்த 2 ரீசன் தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து 2 ரீசன் இருக்குது, இதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ அதை வந்து நான் இங்கே டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நண்பா. அண்ட் தென் 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அவங்க ஃபில் பண்ணும்போது ஏர்லாக் இருந்தாலும் இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கூலண்ட் லெவல் குறையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டேரெக்டாக அதில் பார்த்துடலாம். அண்ட் தென் 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்களே டேரெக்டாக போய் ஏதாவது இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் ஆகிருக்கா, இல்லை ஏதாவது அந்த இடத்துல பிரேக் ஆகி லீக் ஆகுதா, உங்களுக்கு வந்து வண்டி நிறுத்தினாலே தெரியும். மேக்ஸிமம் ரன்னிங்கில் இருக்கும்போது கூலண்ட் பிரேக் ஆக வாய்ப்பு இல்லை. மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு வந்து நிறுத்தின பிறகு தான் கூலண்ட் பிரேக் ஆகி லீக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நிறுத்திட்டு ஒரு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அடியில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கூலண்ட் லீக்கேஜ் இருக்கா இல்லையான்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடன் பண்ணிக்கலாம். பட் புது பைக்கில் வந்து மோஸ்ட்லி அந்த இது பிரேக் ஆகிறக்கோ இல்லை இன்ஜின் ஆயிலோட மிக்ஸ் ஆகிறக்கோ வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக, அந்த கான்செப்ட்டுக்காக தான் மேக் பண்ணணும்பா. ஸோ நான் உங்களுக்கு இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ அந்த இதான் நண்பா நான் சொன்னல அந்த கூலண்ட் கேப்பு. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலண்ட் ஃபில் பண்ணும்போது அந்த மினிமம் மேக்ஸிமம் பார் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த எவாப்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு எவாப்ரேட் ஆகிருந்துச்சா இல்லை என்னாச்சுன்னு கரெக்டாக தெரியலை. ஓகே நண்பா, ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ப்ராப்ளம். அண்ட் தென் இந்த மாதிரி கூலண்ட் கம்மியாச்சு அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக வரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இதே மாதிரியே கூலண்ட் ப்ராப்ளம் உங்களுக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.